அன்பான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ பாருங்க, அனைத்து தேர்வுக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து வேளாண் புரட்சிகள். இது வந்து எஸ்ஐ தேர்வுக்கும் போலீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆனதான். சரி பாருங்க, மஞ்சள் புரட்சினாதுப்பா, எண்ணெய் வித்துக்கு அதிக உற்பத்தி பண்ற பேர் தான் மஞ்சள் புரட்சியாக இந்தியா நடைமுறைப்படுத்துறாங்க. பாருங்க, அதற்கு அடுகு முக்கியமா சூரியகாந்திக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி பாருங்க, மீன்கள் அதிக உற்பத்தி பண்றதுக்கு தான் நீல புரட்சி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தோல் மற்றும் மரபு சாரா பொருட்கள், மரபு சாரா பொருட்கள் என்பது இயற்கை வளங்களை குறிக்காது, அதிக உற்பத்தி பண்ணதான் பழுப்பு புரட்சியை கொண்டு வந்தாங்க. பொன் புரட்சி என்னப்பா, பழங்களு இந்த தேன் தோட்டக்கலையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொன் புரட்சியை கொண்டு வந்தாங்க. உரங்கள் அதிக உரங்கள் உற்பத்தி பண்றதுதான் சாம்பல் புரட்சி. அதே மாதிரி வெங்காயம் ஈரால் மருந்து பொருட்கள் அதிக உற்பத்தி பண்றதுதான் இளஞ்சப்பு புரட்சியை குறிக்கும். அதே பசுமை புரட்சி அந்த வேளாண் உற்பத்தியை அதிகமா விளைவிக்கிறது பசுமை புரட்சியை குறிக்கும். அதே பாருங்க, வெள்ளி புரட்சி பாருங்க, முட்டை கோழி உற்பத்தி இன்க்ரீஸ் பண்றதுதான் வெள்ளி புரட்சி. அதே வெள்ளி இலை பாத்தீங்கன்னா பருத்தியை குறிக்கும். அதே மாதிரி தங்க இலை புரட்சி பாருங்க, சணல் குறிக்கும். சிவப்பு புரட்சி அப்படின்னா இறைச்சி தக்காளிய அதிக டெவலப் பண்ற சிவப்பு புரட்சி. வட்ட புரட்சி அது உருளைக்கிழங்கு தான் வட்ட மார்கனி ஆச்சு வட்ட புரட்சி. வெண்ணெய் புரட்சி அது பால். கருப்பு புரட்சி அது பெட்ரோலிய. இந்திய பசுமை புரட்சி தந்தை அழைக்கப்படுவார் எம்மா சுவாமிநாதன். உலக பசுமை புரட்சி ஆர்வம் பொருளாக்கு. அதே மாதிரி வெண்ணெய் புரட்சி தந்தை அழைக்கப்படுவார் வர்கீஸ் குரியன். நன்றி, வணக்கம்.